ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளையிலே, இந்த நியூ டே நியூ ஹோப், புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 52 முதலாவது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். எழும்பு எழும்பு சியோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். ஆமென். எவ்வளவு காலம் பழைய தோல்விகளை பார்த்து, பழைய கஷ்டத்தை பார்த்து, பழைய நிலைமைகளை பார்த்து அப்படியே உக்காந்துட்டு இருப்பீங்க? தேவப்பிள்ளையில, இன்றைக்கு கர்த்தர் எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சு போட்டுட்டு எழும்பு என்று சொல்லுகிறார். கர்த்தர் உங்களுக்கு ஒரு புது வல்லமையை தரப்போகிறார். ஹல்லேலூயா. எழும்பு எழும்பு சியோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள் என்று சொல்லுகிறார். நம் ஆண்டவர் யார்? அவர் சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. அவர் வல்லமையுள்ளவர். அவர் நாமம் வல்லமையுள்ளவர் என்பது, அவருக்குள்ளே என்ன வல்லமை இருந்துச்சோ அதே வல்லமையினால் உங்களையும் என்னையும் ஆண்டவர் நிரப்ப விரும்புகிறார். ஹல்லேலூயா. தேவப்பிள்ளையில், அன்றைக்கு சீஷர்கள் பயந்து போய் பூட்டின வீட்டுக்குள்ளே உக்காந்துட்டு இருந்தாங்க. இயேசுவை சிலுவையில் அறிஞ்சிட்ட பிறகு அப்படியே பயந்து போய் உக்காந்துருந்தாங்க. நடந்தது என்ன? இயேசு ஏறுகிற 40 தன்னுடைய சீஷர்களுக்கு ஜனங்களுக்கெல்லாம் காட்சி எடுத்துட்டு பிறகு அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். 50 அந்த பெந்தேகோஸ்த நாளில் பரிசுத்த ஆவியனுடைய வல்லமைகளை நிரப்பின போது எந்த சீஷர்கள் பயந்து போய் உக்காந்து பயந்து போயிருந்தாங்களோ, பூட்டின வீட்டுக்குள்ளே இருந்தாங்களோ, அந்த சீஷர்கள் எழும்பி கர்த்தருக்காக சுவிசேஷ வேலை செய்தாங்க. அப்போஸ்தலர்களாய் மாறினாங்க. ஆண்டவருக்காக பெரிய பெரிய காரியங்களை செய்தாங்க. அநேக அற்புத அடையாளங்களை செய்தாங்க. மகா பெரிய காரியங்களை செய்து தேவ ராஜ்யத்தை ஸ்தாபித்தார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரும் அவருடைய வல்லமையினால் நிரப்பி என்ன செய்கிறார்னா, உங்களை எழும்ப பண்ண போகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் எந்த காரியத்தில் அப்படியே உக்காந்துட்டீங்களோ பரவாயில்ல, இன்றைக்கி எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு நீங்கள் எழும்ப போகிறீங்க. ஆமென். அதே ஏசாயா தீர்க்கு தரிசன புஸ்தகம் 60 முதலாவது வசனத்தை கூட வாசிப்பீங்கன்னா அழகாக சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்துடைய மகிமை உன் மேல் உதித்தது. ஆமே. எழும்பு எழும்பு. ஏன் எழும்பணுமா? எழும்பி பிரகாசி. ஹல்லேலூயா. நீங்கள் பிரகாசிக்க வேண்டும் என்று கர்த்தருங்களை எழுப்ப விரும்புகிறார். தேவப்பிள்ளையில், நீங்கள் இருளில் இருப்பது, நீங்கள் அந்தகாரத்தில் இருப்பது, நீங்கள் பாவத்தில் இருப்பது, நீங்கள் சாபத்தில் இருப்பது, நீங்கள் தரித்திரத்தில் இருப்பது, நீ இயலாமையில் இருப்பது, நீங்கள் கடன் பிரச்சனையில் இருப்பது, நீங்கள் போராட்டத்தில் இருப்பது, தேவனுக்கு பிரியமில்லை. ஹல்லேலூயா. இவைகள் எல்லாவற்றை விட்டு உங்களை எழுப்பி கர்த்தருக்காக பிரகாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். நீங்கள் பிரகாசிக்கிறவர்கள். தேவப்பிள்ளைகளே, உங்களுக்குள்ள அந்த பிரகாசத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எபேசியர் நிருபம் 5:8 வசனத்தை கூட வாசிப்பீங்கன்னா, அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு இப்படியா சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆமே. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரத்தில் இருந்தீங்க, உண்மைதான். பழைய வாழ்க்கை தோல்வி, இருள், ஆமீன், அறியாமை, பலவிதமான சாபங்கள். ஆனால் இப்போது கர்த்தர் உங்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வைத்திருக்கிறார். நீங்கள் யார் தெரியுமா? வெளிச்சத்தின் பிள்ளைகள். ஹல்லேலூயா. உங்கள் இருளை கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றிருக்கிறார். நீங்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கி கர்த்தர் உங்களை எழும்பி என்று சொல்கிறார். என்ன காரியத்தில்? ஒரு பாவத்தில் இருக்கிறீங்களா? விட்டு எழும்புங்க. ஆமென். ஒருவேளை கடன் பிரச்சனை இருக்கீங்களா? எழும்புங்க. கர்த்தர் உங்களை எழுப்ப வல்லமையில் இருக்கிறார். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். நீங்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். நீங்கள் எழும்பி ஆசீர்வாதங்களை, நன்மைகளை சுதந்திரிக்க வேண்டும். கர்த்தர் நிச்சயமாக அப்படி செய்வார். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். தகப்ப பண்ணே, உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம்ப்பா. எழும்பு எழும்பு செய்யோனே என்று இன்றைக்கு எங்களை எழுப்பியிருக்கிறீங்கப்பா. என்னென்ன காரியத்தை விட்டு, உலகத்தின் அசுத்தங்கள், உலகத்தின் கிரியைகளை விட்டு எழுப்ப வேண்டும் என்று நினைத்திருக்கிறீங்களே, இன்றைக்கி இதில் கரம் பிடித்து தூக்கி விடுங்கப்பா. எழும்பு பண்ணுங்க. இதில் ஆசீர்வதி சுதந்திரிக்க வேண்டிய சுதந்திரிக்கட்டும். இருள் விலகி வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இவள் காழட்டும். இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும் பாதுகாத்துக்களும் இயேசுவின் மூலம் ஜபங்களை பிதாவே. ஆமே. நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.